அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஆடி கிருத்திகை. இந்த ஆடி கிருத்திகை அப்படிங்கிறது முருக்க பெருமானுக்கு மிகவும் உகந்த ஒரு விழா அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக தமிழகம் முழுவதும் ரொம்பவே கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வந்திருக்கு. எதிலும் குறிப்பாக இந்த அறுபடை வீடுகள்லேயும் முருக பெருமானுக்கான ரொம்ப சிறப்பான ஒரு விழாவாக இந்த விழா கொண்டாடப்பட்டிருக்கு. அதில் இன்னைக்கு பழனியில் நடந்த ஒரு அந்த முருகனுக்கு நடந்த அபிஷேக வீடியோவை பார்க்க போகிறோம். அதாவது முருகனுக்கு விபூதியால் அபிஷேகம் செய்யப்பட்ட இந்த காட்சியை நாம் இந்த நேரத்தில் பார்த்து வணங்கும் போது அது நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அப்படின்னே சொல்லலாம். வீடியோவை பார்த்துட்ருக்க நீங்கள் முருகனுடைய பக்தர் அல்லது உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோ பாருங்கள். கீழே கமெண்டில் முருகனுக்கு அருகரா அல்லது பழனி ஆண்டவருக்கு அருகரா, பழனி ஆண்டிக்கு அருகரா என்ற வாசகத்தை நீங்கள் பதிவிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்லது ஒரு திருப்பம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த ஆடி கிருத்திகையில் நாம் இப்படி முருகப்பெருமானை வழிபடுவதால் நம்ம வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றங்கள், இருந்த தடையெல்லாம் நீங்கி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த ஆடி கிருத்திகை ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்பட்டு வந்திருக்கு. அது பற்றிய முழுமையான தகவல்களை நாம் பார்க்கலாம். வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தை மாத கார்த்திகையை விட ஆடி மாத கார்த்திகை ரொம்ப சிறப்பானதுன்னு சொல்லலாம். இது தேவர்களுடைய மாலை காலம்னு சொல்லுவாங்க. உப்பில்லாத உணவை எடுத்துக்கொண்டு கார்த்திகை விரதம் இருந்தால் சிறப்பாகவும் உயர்வாகவும் அது நமக்கு பலனை கொடுக்குமா. மேலும் பலரும் ஆடி மாதத்தில் இருந்து துவங்கி 6 மாதங்கள் கார்த்திகை விரதம் இருந்து தை மாத கார்த்திகையில் விரதத்தை முடிப்பாங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய ரொம்பவே பழமையான இந்து கோவில்களில் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு விதத்தில் புகழ்பெற்ற கோவிலாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லோருமே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அதிலும் ரொம்பவே பழமையான புகழ்பெற்ற கோவில் அப்படின்னு சொன்னால் அந்த கோவில்களில் பின்பற்றப்படக்கூடிய நடைமுறைகளும் பூஜை முறைகளும் ரொம்பவே அதிசயத்தக்க வகையில் இருக்கும். அப்படி பூஜை முறைகளை காண்பதற்காகவே பக்தர்கள் காத்து கிடக்கிறது உண்டு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த பழனி தண்டாயுதபாணியை காண்பதற்காக 1000கணக்கான பக்தர்கள் குறிப்பிட்டு இந்த விசேஷ நாட்களில் காத்து கிடக்கிறது ரொம்பவே சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் பழனி முருகனுக்கு செய்யப்பட்ட ஒரு அபிஷேக வீடியோ காட்சி அப்படிங்கிறது நமக்கு காண கிடைக்காத அரிய காட்சியாக அமையுது. காண கண்கோடி வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் அந்த வீடியோ காட்சி அமைந்திருக்கிறது. அதை இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ காட்சி பழனி தண்டாயுத பாணிக்கு அந்த விபூதியால் அபிஷேகம் செய்யக்கூடிய காட்சியை பார்க்குறோம். இந்த காட்சியை பார்க்கும்போதே பழனி ஆண்டவருக்கு அருகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா என்ற வாசகத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நிச்சயமாக நமக்கும் அந்த பழனி ஆண்டவருடைய அருள் கிடைக்கும். குறிப்பாக இந்த மாதத்தில் நாம் இப்படி முருகப்பெருமானை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக கடவுளுடைய ஒரு அபிஷேகத்தை நாம் பார்த்து வணங்கும் போதே அந்த அபிஷேகம் நம்மளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி நாம் பார்க்கணும் அப்படின்னு அமைக்கப்பட்டதாகவும் அதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் விலகக்கூடியதாகவும் சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த முருகப்பெருமானுடைய காட்சி அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி பார்க்க கொடுத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு காட்சி அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த முருகனுக்கு அப்படின்னு பார்க்கும்போது பழனி ஆண்டவருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் நாம் கேட்டு கேட்டு ஆச்சரியப்படக்கூடிய வகையில் நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க. அந்த வகையில் முருகனுடைய 3வது படைவீடான திரு ஆவினன் குடி எனப்படக்கூடிய இந்த பழனி ஸ்ரீ தண்டாயுதபாணி திருக்கோவிலில் மூலவர் சிலையானது நவபாஷாணத்தால் உருவாக்கப்பட்டது. அகத்தியருடைய நேரடி சீடரான போகர் சித்தரால் சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்பே உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. நீங்க சமீபத்தில் பழனி ஆண்டவர் கோவிலுக்கு போயிட்டு வந்த அனுபவம் இருக்கு அப்படின்னாலும் அல்லது நீங்க ஏதாவது ஒரு வேண்டுதல் வைத்து அது நிறைவேறியது அப்படின்னு சொன்னாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பகிர்ந்து கொள்ளுங்க. அல்லது நீங்க இந்த வேண்டுதலை இப்போ நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் இந்த வீடியோ பார்க்கும்போது அந்த பழனி கோவில் ஆண்டவர்கிட்டயே சொல்லக்கூடியதா நினைத்து கொண்டு இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுடைய வேண்டுதலை வேண்டிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு அது நடக்கும். இந்த பழனி முருகன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கீழே வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா அல்லது பழனி ஆண்டவருக்கு அருகரா என்ற வாசகத்தை பதிவிடுங்க. நமக்கு நிச்சயமாக ஒரு நன்மை வந்து சேரும்.
இந்த பழனி ஆண்டவருடைய சிலை அப்படின்னு பார்க்கும்போது லிங்கம், குதிரைப்பால், கார்முகில், ரசசெந்தூரம், வெள்ளை பாஷாணம், இரத்த பாஷாணம், கம்பி நவரசம், கௌரி பாஷாணம், சீதை பாஷாணம் அப்படின்னு 9 வகையான மிக அபூர்வ மூலிகைகள் அடங்கக்கூடிய இது இந்த நவபாஷாண சிலை அப்படின்னு சொல்லலாம். இந்த சிலையை தன்னுடைய சீடரான புலிப்பாணி சித்தர் உள்ளிட்ட மற்ற சீடர்களுடைய உதவியோடு கன்னிவாடி என்ற இடத்துல இருக்கக்கூடிய மெய்கண்ட சித்தர் குகையில் உருவாக்கினாங்க அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு. நவபாஷாண சிலையை உருவாக்கிய போகர் சித்தர் சிலையை பிரதிஷ்டை செய்வதற்கு செவ்வாய் கிரகத்தினுடைய ஆதிக்கம் அதிக அளவில் இருக்கக்கூடிய இடத்தை தேடினாராம். அப்போது அதற்கு மிக பொருத்தமான இடம் இந்த திருஆவினன்குடி என சொல்லக்கூடிய பழனி மலை என்று உணர்ந்து அங்கேயே பிரதிஷ்டை செய்தார் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பா இந்த பழனி கோவிலில் அதிகாலை 4 முதலே பக்தர்கள் மூலவரான தண்டாயுதபாணி சன்னதிக்கு முன்பாக காத்து கிடப்பாங்க. மலைக்கோவிலில் அதிகாலை 5:40 விஸ்வரூப தரிசனம், காலை 6:05 விழா பூஜை, 8 சிறுகால சந்தி பூஜை, 9 கால சந்தி பூஜை, நண்பகல் 12 உச்சிகால பூஜை, மாலை 5:30 சாய ரட்சை பூஜை, 8 ராக்கால பூஜை அப்படின்னு இந்த பூஜைகள் நடத்தப்பட்டு பிறகு நடை சாத்தப்படும். மற்ற நேரங்களில் எல்லாம் தண்டாயுதபாணியை தரிசிக்க வழக்கமான அளவிலேயே பக்தர்கள் கூட்டம் இருந்தாலும் கூட அதிகாலை 4 முதலே அதிக அளவிலான பக்தர்கள் மூலவருடைய சன்னதிக்கு முன்பாக கூடிவிடுவது உண்டு. அதற்கு காரணம் அதிகாலையில் பிரசாதமாக தரப்படக்கூடிய கௌபீன தீர்த்தம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது கௌபீன தீர்த்தம் அருமருந்தாக கருதப்படுவதால் அந்த தீர்த்தத்தை வாங்கிறதுக்காகவே அந்த பக்தர்கள் அதிகாலை 4 நேரத்தில் அங்கு காத்து கிடப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவு சக்தி வாய்ந்ததும் மகத்துவம் வாய்ந்ததும் அது அப்படின்னு சொல்லலாம். மூலவரான தண்டாயுதபாணி சிலை முழுவதும் நவ பாஷாணத்தால் உருவாக்கப்பட்டதால் இரவில் சிலையில இருந்து அதிக அளவிலான வியர்வை பெருக்கெடுத்து ஓடும். அதனால் ராக்கால பூஜையின் போது நவபாஷாண சிலையின் மார்பில் மட்டும் வட்ட வடிவில் சந்தன காப்பு சாத்தப்படுது. அதே போல சிலையின் புருவ மத்தியில் ஒரு பொட்டு அளவில் சந்தனம் வைக்கப்பட்டு சிலைக்கு அடியில் ஒரு பாத்திரமும் வைப்பாங்க. அந்த மறுநாள் அதிகாலையில் சந்தனம் களையப்படும் போது அந்த சந்தன காப்பில் வியர்வை துளிகள் பச்சை நிறத்தில் ஊட்டி கொண்டிருக்குமா. அதே போல் சிலைக்கு கீழே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாத்திரத்தில் வியர்வை நீரும் சேகரிக்கப்படுது. அந்த வியர்வை துளியும் பச்சை நிறத்திற்கு மாறிய சந்தனமும் அறிவியலை மிஞ்சக்கூடிய மகத்துவத்தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவு அடி உயரத்தில் அந்த பழனி ஆண்டவருக்கு இப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் இருக்குது, மருத்துவத்துவம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது நமக்கு கேட்கும்போதே மெய் சிலிர்க்க வகையில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த கௌபீன தீர்த்தம் அப்படின்னு இதற்கு பெயர் சொல்கிறாங்க. இந்த தீர்த்தம் வேறு எங்குமே காண முடியாத ஒன்று அப்படின்னும் சொல்லப்படுது. இது ஒரு அதிசயமான விஷயம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த கௌபீன தீர்த்தத்தின் மருத்துவ குணம் அறிந்த பக்தர்கள் 100 அதிகாலை 4 மலை கோவிலினுடைய மூலவர் சன்னதிக்கு முன்பாக குவிந்துடுறாங்க. இது காலகாலமாக நடந்து வரக்கூடிய ஒரு நிகழ்வு தான். மருத்துவ குணம் நிறைந்த அபிஷேக சந்தனத்தின் மகிமை இன்னைக்கும் பல பக்தர்களினுடைய நோய்களை தீர்க்கிறது என்பதே உண்மை அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இந்த பழனி ஆண்டவர் கோவிலுக்கு போய் இந்த கௌபீன தீர்த்தத்தை வாங்கி ஆனந்தம் அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. பழனி ஆண்டவர் கூடிய கோவிலுக்கு இன்றைக்கும் நமக்கு ஒரு சந்தர்ப்பம் அமையுது அப்படின்னா அதை தவறாமல் நீங்கள் பயன்படுத்தி இந்த பழனி ஆண்டவரை சென்று வழிபட்டு வந்தோம் அப்படின்னாலே போதும், நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் நல்லதொரு திருப்பம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக அறுபடை வீடுகள்லையும் இல்லாத சிறப்பு வேறு எங்கும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இப்படி பழமை வாய்ந்த கோவில்களான அறுபடை வீடுகள்லையும் நிறைய மகத்துவங்கள் இருக்குது. இந்த ஆடி கிருத்திகை நாளான இன்று இப்படி பழனி ஆண்டவர் வழிபடும் போது நமக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும். என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் இந்த அறுபடை வீடுகளில் இருக்கக்கூடிய பழனி ஆண்டவருக்கு செய்யப்பட்ட இந்த விபூதி அபிஷேகத்தையும் பழனி கோவில் பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு
உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வீவோஸ்.